சரீரன்றது எப்பவுமே வந்து அது இருந்துகிட்டே தான் இருக்குமா இந்த யூனிவர்ஸில்? அது நினைக்கிறப்ப பாடி எடுத்துக்கிட்டு ஒரு நம்ம ஒரு உருவமாக வருவோமா? அதான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் அப்படி இருக்குது. இது அதுக்கப்புறம் அதில் உள்ள பரிமாணங்கள் சூட்சும சரீரங்கள்லாம் சேர்ந்து எல்லாமே காரண சரீரமாக மாறுங்கிறாங்க. அந்த மாதிரி காரண சரீரம் வந்து அப்புறம் ஆன்மாவில் ஒடுங்குங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒடுங்குற காலம் வந்துன்னா வந்துட்டு போட்டு இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்குள்ள நிலையில். அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், இறந்துட்டாலும் நம்மளோட சூக்ம சரீரம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ நம்ம வந்து ஒரு பாடியாக வந்து உருவம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ உருவம் எடுக்கணும்னா பழைய எப்படி நீங்கள் ஒருத்தர் வயிற்றில் தான் பறந்து தான் நீங்கள் உருவமாக எடுத்தோம். உடல் வேணும்னா அப்படி தான் வரணும். அப்போ வந்து இப்போ இறந்தவங்க எல்லாருமே இந்த யூனிவர்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே? ஆமாம், இருப்பாங்கன்னா அவங்களும் இங்கே பாடியாக எடுத்துருக்கலாம்ல. ஒருவேளை எடுக்காதவங்க அப்படியே இருப்பாங்க, எடுக்காதவங்க இருக்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே பிறப்பு மேலே ஆர்வம் உண்டு, பிறப்பு இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது. சரிங்க.